தமிழ்நாட்டில்னா பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த நீட்டு எதிர்ப்பு அப்படியே வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த நீட்டு எதிர்ப்புக்கு எத்தனை பொய் சொன்னாங்க, ஒரு கையெழுத்துல நீக்கிடுவோம், இப்படி நீக்கிடுவோம், அப்படி நீக்கிடுவோம். இந்தியாவில் எல்லா இடத்திலும் இதுவரை நீட்டை ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மம்தா பானர்ஜி நீட்டை எதிர்க்கிறாங்க. ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் 7 ஆண்டுகளாக நீட்டை எதிர்க்கலையே. 2017 மம்தா பானர்ஜி எதிர்த்தாங்களா, 18 எதிர்த்தாங்களா, 19 எதிர்த்தாங்களா? இன்னைக்கு இந்தி கூட்டணி திமுக எதிர்க்குது, பிஜேபி எதிர்ப்பதற்கு நீட் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறக்காகத்தான் மம்தா பானர்ஜி எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு இரண்டாவது, இப்போ நீங்கள் சொன்னீங்க நடிகர் விஜய் அவர்கள் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா, நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளட்டும். இந்தியாவுடைய அரசியலமைப்பு என்ன உணர்த்துது? இந்த கட்சிகள் எல்லாமே 2021 முன்னாடி ஒன்றியங்கிற வார்த்தை வந்துச்சா? இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்களும் கூட திமுக சார்ந்த அரசியல் நான் கையில் எடுக்க போகிறேன்னா மோஸ்ட் வெல்கம், நோ ப்ராப்ளம். திமுக சார்ந்த அரசியலெல்லாம் கையெடுத்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்திருக்கும், எங்களுக்கு அது சந்தோஷம். ஏன்னா எங்களுடைய இடத்துல நாங்கள் விளையாட போகிறோம். ஸோ விஜய் அவங்களும் திமுக எடுத்திருக்கக்கூடிய அப்படியே அந்த கொள்கை முடிவை சார்ந்து போகிறாங்க, போகட்டும் சந்தோஷம். திமுக அங்கேயே இருக்கட்டும் போட்டு சந்தோஷம். அதிமுகவும் அந்த பக்கம் இருக்கிறாங்க சந்தோஷம்னா எங்களுடைய அரசியல் இன்னும் எளிமையாகுது. ஏன்னா பாருங்கள், பெரும் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் மட்டும் தனித்திருக்கு, அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். 4 முனை போட்டியாக வரும்பொழுது தமிழகத்தில் 25% ஓட்டு வாங்கினா எம்எல்ஏ ஆயிரலாம். அதான் 2024 தேர்தலினுடைய தாக்கம். அப்போ பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தம் மட்டும் தனித்திருக்கும். இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிய அரசு, எல்லா கட்சிகளும் நீட் எதிர்ப்பு, எல்லா கட்சிகளும் இப்படியே, எல்லா கட்சிகளுக்கும் இருமொழி கொள்கை, எல்லா கட்சிகளும் அப்படி இருக்கட்டும். அவங்க மிச்சிருக்கக்கூடிய 40% ஓட்டை பிரிச்சுக்கிட்டோம். ஆனால் தமிழகத்தில் எத்தனையோ சதவீத மக்கள் இன்னைக்கு 3 மொழி வேணும்னு கேட்குறாங்க. 3வது மொழி எனக்கு பிடித்த மொழி வேண்டும் என்று கேட்கின்றாங்க. அது இந்தியா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் வந்து நீட்டு வேண்டும் என்று சொல்கின்றாங்க. அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தானே வரப்போறாங்க. அதனால் இது எங்களுடைய அரசியலுக்கு இன்னும் பலமாக நான் பார்க்கின்றேன். விஜய் அவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து திமுக சார்ந்த கொள்கைகளை அவர்கள் எடுக்க 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 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உட்பட்ட எங்களுடைய வாக்கு, எங்களுடைய அங்கீகாரம் இருக்கக்கூடிய மக்களுடைய எங்கள் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை, எங்களுக்கு அது ஆதரவாக வந்துகிட்டு தானே இருக்கும். அதனால் இது அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் விஜயோட கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வரவேற்பேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுடைய அரசியலுக்கு அது நல்லது, அது எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு அது நல்லது தான். ஆனால் ஒரு சாதாரண மனிதனாக அந்த கருத்தை பார்த்தீங்கன்னா அது சரியில்லாத கருத்து என்று சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக் டேட்டாவை பார்த்து அவங்க சொன்னாங்கன்னா பேசினாங்கன்னா சிறப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்துங்கண்ணா.